நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை சிந்தாரிப்பேட்டையை சேர்ந்தவர் தான் பிரியங்கா வயது இருபத்தி நான்கு எம்பிஏ பட்டதாரி இவருக்கும் காட்டாங்குளத்தூர் பகுதியை சேர்ந்த நிரேஷ் குமார் என்பவருக்கும் கடந்த ஜூலை மாதம் கல்யாணமும் நடந்தது நிரேஷ் பெங்களூருவில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்தும் வருகிறார் மேற்று முனியின் மூலமாக தான் இந்த பெண்ணை பார்த்து இந்த கல்யாணமும் நடந்துள்ளது இரண்டு மாதம்தான் தம்பதிகள் சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள் ஏதேதோ காரணங்கள் வீட்டில் சண்டை வெடிக்க ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் பிரியங்கா தன்னுடைய அம்மா வீட்டிற்கு துரத்தி அடிக்கப்பட்டார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் நடுராத்திரி பிரியங்கா தூக்கிட்டு தற்கொலை செய்தும் கொண்டார் தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து பிரியங்காவின் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்ய அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர் விசாரணையும் ஆரம்பித்தனர் அப்போதுதான் இது வரதட்சணை பிரச்சனை என்பது தெரிய வந்தது கல்யாணத்துக்கு நூத்தி நாற்பது சவரன் பெண்ணுக்கு நகை போடுவதாக பெண் வீட்டார் சொல்லியும் உள்ளனர் ஆனால் நாற்பது சவரன் நகை மட்டுமே போட்டதாகவும் அதனாலேயே ரெண்டு வீட்டாருக்கும் அடிக்கடி பிரச்சனை நடந்து வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது வரதட்சணைக்காக கொடுமைப்படுத்தி பிரியங்காவை அம்மா வீட்டிற்கே துரத்தி விட்டதாகவும் தெரிகிறது இதனால் கல்யாணமாகி இரண்டு மாசத்திலேயே தாய் வீட்டில் சேர்ந்தார் பிரியங்கா வந்த நாளிலிருந்து அழுது கொண்டே இருந்திருக்கிறார் நகையை எப்படியாவது போட்டு விடுகின்றோம் என்று நிரேஷ் வீட்டினரிடம் பிரியங்காவின் பெற்றோர்கள் சொல்லி உள்ளனர் சமாதானமும் செய்து வைத்துள்ளனர் ஆனால் நிரேஷ் வீட்டில் உடனடியாக எல்லா நகையும் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதாக தெரிகிறது இதனால் நேற்று முன்தினமெல்லாம் கதறி கழுது அழுது கொண்டிருந்த பிரியங்கா நள்ளிரவில் மன உளைச்சல் தாங்காமல் தன் வெற்றுமிலையை தூக்கப்பட்டு தற்கொலை செய்தும் கொண்டுள்ளார் இவ்வளவு விசாரணையும் தெரிந்து வந்ததை அடுத்து சிந்தாரிப்பேட்டை போலீசார் நிரேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரை ஸ்டேஷனுக்கு வரவழைத்து விசாரித்து மறுகிறார்கள் கல்யாணமாகி ஒரு வருடம் கூற ஆகாத நிலையில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதால் ஆடியோ விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது